வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ்ல இசைவாணிக்கு உண்டான அந்த நெருப்பாற்றல் நேற்று, அதாவது போன வாரத்தோட முடிஞ்சிருச்சு. இப்போ நிலம் அந்த ஆற்றலுக்கு உண்டான வாரம் அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரோமோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரூப்புக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ரோமோவில் நிரூப் வந்து ஒரு பெண் உதவியாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது அவர் வந்து அக்ஷராவை தேர்ந்தெடுக்கிறாரு. அக்ஷரா உடனே என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் வீட்டை விட்டே வெளியேறேன் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க வர்ற இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷராவோட இந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அக்ஷரா பண்ணது சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்ட் அப்படின்னு போடுங்க. இல்லை, நிரூப்புக்கெலாம் வந்து உதவியாளராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து அக்ஷராவுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிசோட் 29 டே 28 நிகழ்வுகள். அதாவது கமல் சார் வந்தார், நேற்று வந்து சின்ன பொண்ணு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சில நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். இந்த எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டெய்லி வந்து பிக்பாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு உண்டான பதிலையும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு உண்டான கேள்வியெல்லாம் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக்பாஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்று நேற்று கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கு உண்டான பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கேள்வி வந்து, தேர்ட் சீசனில் வந்து கபின் வந்து நாலு பொண்ணுங்க லவ் பண்ணுறாரு, நாலு பொண்ணுங்க லவ் பண்ணுறாரு, எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நாலு பொண்ணுங்க யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த நாலு பொண்ணுங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி, சாக்ஷி அகர்வால், லாஸ்லியா அண்ட் ஷெரின். இந்த நாலு பொண்ணுங்களை தான் வந்து கவின் லவ் பண்ணுறதா வந்து நிறைய பேர் சொன்னாங்க அப்படிங்கிறது. இதே மாதிரி ஒரு கேள்வி இந்த வீடியோவோட எண்ணிலையும் வரப்போகுது. ஸோ எபிசோட் 29 டே 28 நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, கமல் சாரை பற்றி முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ இந்த எபிசோட்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்ததுனால அதில் நிறையா பேச முடியல, இப்போ அதை பேசிடுவோம். அதாவது நேற்று இல்லை, நேற்றைய முன்தினம் கமல் சார் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார். ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கு வந்து கமல் சார் வந்து பயங்கரமாக வாழ்த்து சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான விமர்சனமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசனுக்கு கிடைச்ச அந்த அவார்டு, பாலச்சந்தர் அவர்களுக்கு கிடைச்ச அந்த அவார்டு வந்து கமல் அவர்களுக்கு தான் அடுத்தது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் சில அரசியல் காரணங்களாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் சொன்னாலும், பட் ரஜினி அவர்களின் அந்த வாழ்க்கை பயணம், அவரோட கெரியர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, யாருமே இந்தியாவில் எட்டி பிடிக்க முடியாத ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அவார்டு அவருக்கு சேர வேண்டியதான். அந்த அவார்டை வந்து எனக்கே கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கமல் அவர்கள் முந்தா நேற்று பேசினதை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல விஷயங்களை இன்றைக்கி பார்ப்போம், அப்புறமா மிச்ச விஷயங்களை பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நேற்று வந்து புனித் ராஜ்குமார் அவர்களின் அந்த மரணத்துக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்தானத்தோட முக்கியத்துவத்தை பற்றி விலாவரியாக வந்து எடுத்து சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ கமல் சாரோட அந்த ட்ராவலை பார்த்து நான் உண்மையிலே மெய் செலுத்த போகிறேன். ஒரே எனக்கு வந்து எப்படி சில்லறையெல்லாம் சிதற உடுற மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் அரசியல் பிரச்சார கூட்டங்களுக்கு போகிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பிக்பாஸ் வார வாரம் வந்து அதை கரெக்டாக பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் விக்ரம் படம் வந்து ஷூட்டிங் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. வருகிற நவம்பர் 7 அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று கமல் சார் அவர்களின் பிறந்த நாள். அன்னைக்கு வந்து விக்ரம் படத்தோட டீசர் வெளியாக போகுது. ஸோ கமல் ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு பயங்கரமான கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். நேற்று ஹைலைட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து மற்ற எபிசோடோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாத ஒரு எபிசோடால் தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக ஷோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சமாவே தான் அரைச்சாங்க. மறுபடியும் எல்லாருக்கும் வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டு, ஃபேக்கு, அது இதுன்னு சொல்லி அந்த கேமெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. அது வந்து கொளுத்தி போடுற ஒரு முயற்சின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது வந்து எப்பயாவது பண்ணால் நல்லாயிருக்கும். தினம் தினம் நேற்று தான் வந்து அந்த மாஸ்க்கை கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மறுநாளே வந்து இப்படி ஒன்று கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து அது மேலே இருக்க சுவாரஸ்யம் போயிடும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த விஷயம், தாமரை வர்சஸ் சிபி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடக்கத்தை பற்றி அவங்க தான் ஃபஸ்ட்டு பேசினாங்க. ஆக்சுவலாக அதை நேற்று கமல் சார் எடுத்து சொன்னார், அடக்கத்தை பற்றி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேசுனீங்க,
நாங்கள் கிராம மக்கள்லாம் எப்படி இருக்கோம், எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், எப்படி உடை அணிகிறோம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் நகர மக்கள்லாம் எப்படி உடை அணிகிறீங்க, நாங்கள் வந்து அடக்க ஒடுக்கமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் அப்படிங்கிற வார்த்தையை முதல் முதல் யூஸ் பண்ணது தாமரை தான் அப்படிங்கிறத கமல் சாரும் நேற்று போட்டு உடைச்சாரு. அதுக்கப்புறம் வந்து சிபிகிட்டையும் அதை பற்றி பேசினார். இப்போ உடையை பற்றி சொல்லும்போது உடை சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. தான் என்ன உடை அணியணும் அப்படிங்கிறத அந்த பெண் தான் முடிவு பண்ணணும். உடையை வச்சு ஒருத்தரை எடை போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழகாக வந்து எடுத்து சொன்னார். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபேக்கு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டு நோ ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த இதெல்லாம் கொடுத்து விளாண்டாங்க. அது நிறைய பேர் நிறைய பேட்ஜ் வாங்கினாங்க. எனக்கு ஐக்கிய பெரிக்கு நிறையா வந்தது தான் வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த பிக்பாஸ் வீக்லேயே ரெண்டே ரெண்டு கண்டஸ்டண்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நேர்மையாக இருக்காங்க. எல்லா விஷயத்துலேயும் வந்து பயாஸ்டாக இல்லாமல், ஏன்னா ஒருத்தருக்கு நல்லவங்களா ஒருத்தருக்கு கெட்டவங்களா இல்லாமல் எல்லாரோடையும் கோ எக்ஸிஸ்ட் பண்ணுறது ரெண்டே ரெண்டு கண்டஸ்டண்ட்டை நான் பார்த்துருக்கேன். ஒன்று வந்து இசைவாணி, இன்னொன்று வந்து ஐக்கிய பெரி. இவங்க தான் வந்து வெனாமஸ் நேச்சர் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ஷியாலிட்டி இல்லாமல் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. பட் அதுக்கு வந்து ஐக்கிய பெரி கொடுத்த அந்த விளக்கமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நான் இப்படி க்யூட்டாக பிஹேவ் பண்ணுறேன், இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் வந்து இவங்க டாக்டர் எப்படி பண்ணலான்லாம் பேசுகிறாங்க. நம்மளே அந்த டவுட்டை ஏற்படுத்தியிருக்கோம், கேட்டிருக்கோம். இவங்க என்ன ஓவியா மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, பட் இவங்க வந்து எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ரேப்பர் ப்ளஸ் ஒரு டாக்டராக இருக்காங்க, இவங்களாம் வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு உண்டான விளக்கத்தை அவங்க நேற்று கொடுத்தாங்க. அதாவது நான் வந்து டாக்டராக இருந்தாலும் வீட்டில் நான் பொண்ணு தான், ஹாஸ்பிட்டலில் தான் நான் டாக்டர், ஹாஸ்பிட்டலில் கூட நான் அப்படி தான் சில சமயம் பிஹேவ் பண்ணுவேன், இதுதான் என்னோடய நேச்சர். மற்றவங்க இதை அக்செப்ட் பண்ணால் பண்ணட்டும், பட் நான் இப்படி தான் இருக்கேன், என்னோடய நேச்சரை தான் நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாங்க. ஸோ இசைவாணி, மது, நிரூப் வந்து அக்ஷராவுக்கு ஃபேக்குன்னு கொடுத்தாரு. உடனே அவங்க வந்து அதுக்கு சண்டை போட்டாங்க பதிலுக்கு. அதோட பின் விளைவாக தான் இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அக்ஷரா வந்து நீ எப்படி சொல்ல போச்சு, உன்னை போனால் போது நான் விட்டு வச்சேன் ரெண்டு மூணு இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிரூப் அவங்களும் வந்து கமல் சார் முன்னாடியே அந்த வார்த்தை பரிமாற்றங்கள் வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க, விச் ஐ டோன்ட் லைக். அது வந்து கமல் சார் இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு இந்த வீட்டில் இந்த சீசனில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கமல் சார் முன்னாடியே வந்து சண்டை போடுறாங்க, கமல் சார் கூடவே எழுத்து எழுத்து பேசுகிறாங்க. இசைவாணி மாதிரி ஆளுங்க வந்து கமல் சாரை பார்த்தோன்னா அப்படியே வழியிறது, ஈன்னு சொல்கிறது, அந்த மாதிரி க்யூட்டாக பிஹேவ் பண்ணுற ட்ரை பண்ணுறது எல்லாமே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ எலிமினேஷன் ப்ராசஸ் இது வந்து ஆரம்பிச்சிச்சு. 7 பேரையும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போக சொல்கிறாரு. 7 பேரையும் வந்து ஒவ்வொருத்தராக வெளியே அனுப்புகிறாரு. அதாவது வெளியே அனுப்புகிறாருன்னா சேவ் பண்ணுறாரு. இப்போது எல்லாம் குடும்பத்தை மிஸ் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க ஸ்நாக்ஸை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை சொல்லி பிரியங்கா அப்படின்னு எல்லோரும் சொன்னோன்னே அவங்கள வந்து சேவ் பண்ணிட்டாரு. அப்புறம் அக்ஷராவை சேவ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து சுருதி, பாவனி இவங்க எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு 3 பேரை மட்டும் உட்கார வச்சார். அபினய், சின்ன பொண்ணு, அண்ட் வரும். இவங்க 3 பேருக்கு மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு சலுகைன்னு எனக்கு தெரியவே இல்லை. மற்றவங்க யாருக்கிட்டேயுமே அவங்க ப்ராப்ளம் என்னன்னு கமல் சார் பேசுகிறதே இல்லை. பட் இந்த 3 பேருக்கு கிட்ட மட்டும் நீங்கள் இன்னும் நல்லா வெளியில் தெரியணும், இன்னும் நீங்கள் வந்து இப்படி செயல்படணும், உங்களோட முகம் வெளியில் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இந்த போட்டியில் இந்த சீசனில் தொடர்ந்து போகிறதுக்கு உண்டான அந்த டிப்ஸை வந்து அவர் கையில் கொடுத்து அனுப்பின மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து 2 பேரும் வெளில வந்தாங்க. சின்ன பொண்ணு வந்து உள்ளே வச்சு நீங்கள் எலிமினேட்டட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிக்பாஸ் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வெளியில் எல்லாம் அக்ஷரெல்லாம் அழுதுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எல்லாரையும் சந்திச்சுட்டு பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பேசி எல்லாம் இது பண்ணிவிட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ வெளியேறினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷுவல் போட்டு காமிப்பார்ல, அதை போட்டு காமிச்சோன்னா ரொம்ப எமோஷனல் ஆகி கிடைச்சல சார் என்றைக்குமே நான் மக்கள் மனசில் இருப்பேன் சார், நான் வந்து ஒரு பயிற்சி கூடம்லாம் வச்சு நிறைய பேருக்கு வந்து இந்த கலையை வந்து காசு வாங்காமல் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதுக்குண்டான அஸ்திவாரம் எங்கேயே போடப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னோன்னா கமல் சார் சொன்னோன்னா உங்கள் வாயிலே சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியேறிட்டாங்க. இப்போ வீட்டில் சில காட்சிகள் காமிக்கிறாங்க. அது முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா வருணும் அக்ஷரா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அக்ஷரா வந்து தாமரையை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது தாமரை வந்து காயினை வந்து வச்சுருக்கும் போது நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் இந்த காயினை வந்து என்கிட்ட கொடுத்து வைங்க, இது வந்து சேஃபாக இருக்கும், நாளைக்கு உங்களுக்கோ இல்லை வந்து சின்ன பொண்ணு அக்காக்கோ இதை வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை பாப்பா, நான் வச்சுக்கிறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க வச்சுருந்த அழகை தான் நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுருதி பாவனி அவங்கக்கிட்ட ரெண்டு காயின் இருக்குது. இந்த ரெண்டு காயினை வந்து எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க விடிய விடிய பேசுகிறாங்க. 3:45 பேசுகிறாங்க, 4 மணிக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து Day 28 நிகழ்வுகள். ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் தமிழ் Season 1, 2, 3, 4, 5 இந்த 5 சீசன்லையுமே படங்களுக்கு உண்டான ப்ரமோஷன், ஒரு பாட்டை லான்ச் பண்ணுறது, ஒரு போஸ்டரை லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு திரைப்படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த தளத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு 4 படத்தை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் காதல் மீரான். வணக்கம்.